அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரவணகுமார். நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறோம். தோட்டம் இருக்கிற ஏரியா வந்து தாராபுரம் பக்கத்தில் குளத்துப்புதூர். ஆக்சுவலாக வந்து எனக்கு விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. டு பி ஃப்ரேங்க், நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே சிட்டி அண்ட் டவுனு. காட்டில் வந்து போர் போட்டு ஈபி கழுவி வச்சிருந்தது. 8 வருஷம் கழித்து ஈபி வந்தது. சரி வந்திருக்கு, நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா அந்த தோட்டத்தில் வந்து கிணறு எதுவுமே கிடையாது. ஒரு 1.5 லட்சம் 1.5 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு போர் கட்டி கட்டணும். ப்ரொஃபஷன் வந்து ஐடி பேஸ்னால எல்லாம் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கும். அப்போ அங்கே வந்து இதுக்காக நான் தனியாக ஒரு சின்ன ஜாலிகளும் போட முடியாது. இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப தான் சரி ஆட்டோமேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நிறைய ப்ரௌஸ் பண்ணேன். அப்போ வந்து நயகரா ப்ளஸ் அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் ப்ரௌஸ் பண்ணேன். ஒடிஷாவில் நடந்த அக்ரி எக்ஸ்போ எல்லாம் போய் பார்க்குறப்ப இவங்களோட ஸ்டாலையும் நான் போய் பார்த்தேன். சர்வீஸ் தான் இங்கே முக்கியமான விஷயம். சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ வந்து நான் எங்கள் ஏரியாவில் ஓரளவுக்கு மற்ற காம்படிட்டர்ஸ் காட்டில் இவங்க கொஞ்சம் ரீச் ஆகிருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்குறப்ப இவங்க அவங்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க சர்வீஸ் நல்லா இருக்குது, எதுனாலும் வந்து சப்போர்ட் பண்ணி தராங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஆள் பற்றாக்குறைக்காக நான் இதுக்கு சிஸ்டம் இல்லை. நான் எடுத்தோன்னே ஆள் இல்லாமல் விவசாயம் பண்ணணும், இதுதான் பாசிபிள். செலவு பண்ணக்கூடாது, ஏன்னா எல்லாரும் இப்போ செலவு கட்டுப்படி ஆகலை. அது இதுதான் சொல்லிருக்கோம், செலவே பண்ணக்கூடாது, வர்றது வரட்டும். தென் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாலேஷன் தொடங்கணும். இன்ஸ்டாலேஷன் தொடங்கி கம்ஃபர்டபுளாக எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. பண்ணிவிட்டு அதே மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்த டெமோவும் ரொம்ப டீட்டெயில்டாகவே கொடுத்தாங்க. ஒரே போரே கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கருக்கு சமாளிக்கிறேன். எனக்கு தண்ணி பற்றாக்குறை இல்லை. முக்கியமாக ட்ரிப்பில் எடுத்து வரனால எனக்கு வேஸ்டேஜே இல்லை. ஹார்லி ஓடிச்சுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எனக்கு 30,000 லிட்டர் to 35,000 லிட்டருக்குள்ளேயே எனக்கு வந்து எல்லா இதையும் நினச்சிட்றேன். நான் மரப்பயிர் வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. தென்னை மரத்துக்கு மட்டும் நான் அந்த வால் டைமிங் கூட்டிட்டேன். ஸோ அதுக்கு ஓடுறது மட்டும் ஒரு 20-25 நிமிஷம் ஓடும். மற்றதெல்லாம் வந்து ஒரு 10-15 நிமிஷம் ஓடினாவே போதும். அதனால் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு தண்ணி பற்றாக்குறை பிரச்சனையே இல்லை. நான் 8 வால் போட்டிருக்கேன். இப்போ சப்போஸ் நான் தென்னைக்குன்னா அது ஒரு ஜோன், அது ஒரு செட்டப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டை சுற்றி இருக்கிற பல மரங்களுக்கும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு ஜோன் ஆக்கிட்டேன். மீதி எல்லாமே வந்து நார்மலான டிம்பர் வுட்டு. அப்போ டிம்பர் வுட்டுக்கெலாம் வந்து தண்ணி அளவாக எடுத்துக்கிட்டால் போதுங்கிறதுனால அதெல்லாம் வந்து ஒரு ஜோனாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். 8 ஜோன் 8 வால் போட்டிருக்கேன். எனக்கு வந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்திருக்கு. வந்துச்சுன்னா சர்வீஸ் வந்து ஹார்லி 1 டே. லீவ் நாள் பார்க்க தேவையில்லை, நைட்டு நேரங்காலெல்லாம் பார்க்க தேவையில்லை. சிக்கல் வருது, அதில் வந்து கரெக்டாக ரிசீவ் ஆகலை அப்படின்னாலும் நான் டக்கு நீங்கள் அவங்களோட கால் சென்டர் மெட்டப் வச்சுருக்காங்க. அதுக்கு அடித்தோம்னா டக்குனு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி அதை இமீடியட்டாக வித்தின் 1 ஹவரில் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு 2-3 வீக்ஸ்க்கு மட்டும் எனக்கு ஹார்டாக இருந்துச்சு அந்த பழகிற வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஒன்றுமே இல்லை. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா நான் ஆஃபீஸில் இருக்க வந்துட்டு ரெகுலராக நோட் மட்டும் பண்ணி வச்சிருப்பேன் டைரியில் என்னன்னு தண்ணி எடுத்து வரேன்ட்டு. 10-10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப வேட காலமாக இருந்துச்சுன்னா 15 நிமிஷத்துக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். மழை காலம்னா எடுத்து விட மாட்டேன், இல்லாட்டி டைமை கம்மி பண்ணி விட்ருவேன். இது மாதிரி ஈஸியாக நம்ம எப்போ வேணாலும் அதை ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. நான் பர்சன் டெபெண்ட்டாக இப்போ உள்ள சிஸ்டம் டெபெண்ட்டாக போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடவைலாம் நான் ஃபேமிலியோட கோவா ட்ரிப் போயிருந்தேன். அங்கே உட்காந்துட்டு நான் பீச்சில் உட்காந்துட்டு தண்ணி எடுத்து விட்டுட்டு இருந்தேன். உண்மை அதுதான். ஸோ ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி. நம்ம எந்த லொக்கேஷனில் வேணாலும் இருந்து எடுத்துக்கலாம். சின்ஸ் இன்டர்நெட் மூலமாக தானே ஒர்க் ஆகுது, டேட்டா மூலமாக ஒர்க் ஆகிறனால எங்கேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி முடித்தோடனே அந்த டிவைஸ்லேருந்து எனக்கு ஃபீட்பேக் வந்துடும், ஓடிச்சா ஓடலையா எவ்வளோ ஓடி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. இன்னொன்று வந்து அந்த ஆப்லேயும் வந்து கரண்ட் இருக்கா இல்லையா, 3 பேஸாக எத்தனை வோல்டேஜ் ஹையாக இருக்கா, இந்த டிஸ்பிளே வந்துறதுனால கரண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. என் ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு அங்கே கரண்ட் இருக்கா இல்லையா, எத்தனை பேஸில் இருக்குது, என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் ஈஸியாக கிடச்சிருது. ஸோ ரொம்பவே ஐ ஆம் ஹாப்பி. தேங்க்யூ.